நேற்று ஜூலை 18th அருத்ரா கேஸ் வந்து ஹியரிங்க்கு வந்திருந்துச்சு. அதில் நமக்கு கிடைச்ச கோர்ட் ஆர்டர் என்னன்றது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கனாக்கா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து நேற்று ஹியரிங்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, அக்யூஸ்ட் பர்சன் தட் இஸ் ஆருத்ரா கோல்ட் ட்ரேடிங், அவங்க வந்து சிஏ முன்னாடி அப்பியர் ஆகலை, அந்த அத்தாரிட்டி முன்னாடி அப்பியர் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க ஃபஸ்ட் எடுத்த உடனே சொல்லியிருக்காங்க. அந்த அக்யூஸ்ட் பர்சன் த ஆருத்ரா கோல்ட் ட்ரேடிங்லேருந்து அந்த சிஏ முன்னாடி அப்பியர், அந்த அத்தாரிட்டி காம்படென்ட் அத்தாரிட்டி முன்னாடி அப்பியர் ஆனால் தான், அப்பியர் ஆகிட்டு வெரிஃபை பண்ணணும். டெபாசிட்டர்ஸ் அவங்க லிஸ்ட்டு இப்போ கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, அதனோட ஜெனுவினிட்டியை வந்துட்டு அவங்க சரி பார்க்கறதுக்கு அவங்க கண்டிப்பாக அப்பியர் ஆகணும். அவங்க அப்பியர் ஆகலை, வெரிஃபை பண்ணுறதுக்கு அவங்க அப்பியர் ஆகலைன்னு சொல்கிற அந்த பாயிண்ட்டை தான் அவங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சப்மிட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வரைக்கும் 22,682 பேர் வந்து அப்ளிகேஷன்ஸ் மனு வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கே வந்து அவங்க வந்து கொடுக்கணுன்னாக்கா, அவங்க வாங்கின அந்த மனுக்களுக்கு வந்து அவங்க செட்டில் பண்ணணுன்னாக்கா 200 crores தேவைப்படுது, மோர் தென் 200 crores தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க அந்த ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்க அமௌண்ட் வந்து ஜஸ்ட் 88 crores, 88 crore தான் வந்து அவங்க ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 22,682 ரிசீவ் ஆன மனுக்களுக்கே அவங்க வந்து அப்ளிகேஷன்ஸ்க்கே அவங்களுக்கு 200 crore மேலே தேவைப்படுது, ஆனால் அவங்க கிட்டே இருக்க அமௌண்ட் ஃப்ரீஸ் பண்ண அமௌண்ட் வந்து 88 crore தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ கோர்ட் கிட்ட அவங்க வந்து டெசிஷன் வந்து இதுக்கு மேலே எடுக்கணும், ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்ணுறதா இல்லைனா வந்து அதில் ஒரு போர்ஷன் அதை வந்து செட்டில் பண்ணுறதா, இல்லை ஈக்குவலன்ட் பேமெண்ட் எதை வந்து டெபாசிட்டர்ஸ்க்கு கொடுக்கணுன்றதை வந்து டிசைட் பண்ணணும். ஏன்னா அவங்க கிட்ட இருக்க அமௌண்ட் ஃப்ரீஸ் பண்ண அமௌண்ட் வந்து இதுவரைக்கும் கலெக்டான அந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு கொடுக்கறதுக்கே போதுமானதாக இல்லைன்றதால பாதி பாதியாக ரிலீஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு டெசிஷன் வந்து இதுக்கு மேலே தான் எடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த ரிசிப்டோட சீனியாரிட்டி பார்க்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. டெபாசிட்டர்ஸ் வந்து என்றைக்கு அதை டெபாசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற சீனியாரிட்டியும் பார்க்கணும். சப்போஸ் இப்போ வந்துட்டு அவங்க ஒரு ஜான்வரி ஃபெப்ரவரியில் வந்து அந்த அமௌண்ட் போட்டிருந்தாங்கனாக்கா அவங்க வந்து ஒரு பேமெண்ட் இல்லை ரெண்டு பேமெண்ட்டாவது வாங்கியிருப்பாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் அங்கே கம்மியாகுதுன்னும் போது அந்த சீனியாரிட்டியும் செக் பண்ணணும் ரீபே பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்க பிபி சைட்லேருந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து என்ன வந்து அடிஷ்னலாக என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, ஆருத்ரா கோல்ட் ட்ரேடிங்கில் இந்த இன்டரிம் ஆர்டர் இல்லை பெயில் எல்லாம் அப்ளை பண்ணும்போதே நாங்கள் எல்லாருக்குமே வந்து செட்டில் பண்ணிடுறோம், நாங்கள் எங்ககிட்ட டெபாசிட் பண்ண எல்லாருக்குமே மணி செட்டில் பண்ணிடுறோம், எங்ககிட்ட அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கவே அதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, எல்லா டைரக்டர்ஸுமே அந்தந்த பிரான்ச்சோட டைரக்டர்ஸ் அவங்களோட டீம் ஹெட் ஏஜென்ட் ரெப்ரசன்டேட்டிவ் யாராக இருந்தாலும் அவங்க கூட்டிட்டு இங்கே வந்துட்டு சிஏ முன்னாடி அந்த அத்தாரிட்டி முன்னாடி டெய்லி 8:10:30 AM 5:30 PM வரைக்கும் டெய்லி அவங்க கூட இருக்கணும். டெபாசிட்டர்ஸ் டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இது எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணுறதுக்கு அவங்க டெய்லியுமே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ஷன்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் என்றைக்கு டெபாசிட் பண்ணாங்க, அவங்க எவ்வளோ அமௌண்ட் இது வரைக்கும் ரிசீவ் பண்ணியிருக்காங்க, பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ கொடுக்கணுன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே ஆருத்ரா சைட்லேருந்து தான் அவங்க தான் இப்போ வெரிஃபை பண்ணி சொல்லணும் வந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. ஸோ அதுக்காக வந்து எல்லா டைரக்டர்ஸ் அந்தந்த பிரான்ச்சோட டீம் ஹெட் ஏஜென்ட் ரெப்ரசன்டேட்டிவ் யார் யாரெல்லாம் தேவையோ அவங்க எல்லாரையும் நீங்கள் கூட்டிகிட்டு இங்கே வந்து டெய்லி வந்து அந்த வெரிஃபிகேஷனுக்கு 10:30 to 5:30 PM வரைக்கும் அவங்க கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க, ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, ஆருத்ரா சைட்லேருந்து 50 crores 50 crore வந்து கேஷாவோ இல்லை டிடியாவோ காம்படென்ட் அத்தாரிட்டிக்கு கிட்ட ஆன் ஆர் பிஃபோர் ஜூலை 25th குள்ளே கொடுக்கணும்
அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆர்டரில். அடுத்த பாயிண்ட்டாக அவங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்க அந்த 3 crore சம்திங் அந்த ருபீஸை வந்து காம்படென்ட் அத்தாரிட்டிக்கிட்ட டெபாசிட் பண்ணணும், ஏன்னா அதை வச்சு தான் அவங்க வந்து எல்லாருக்குமே டிஸ்பர்ஸ் பண்ண முடியும் அமௌண்ட். ஸோ அந்த 3 crore ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறதும் கொடுத்துருங்க சிஏ கிட்ட. நெக்ஸ்ட் வந்து 50 crore ஆருத்ரா சைட்லேருந்து டெபாசிட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி நாங்கள் வந்து எல்லாருக்கும் எங்களோட டெபாசிட்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து மணி நாங்கள் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும், அதுக்கு நாங்கள் எல்லா விதத்துலேயுமே நாங்கள் கோர்ட்டுக்கு வந்து இதுவாக இருப்போம், அது அவங்க என்னென்ன ப்ரொசீஜர் சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே நாங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவங்க கோர்ட்டில் வந்து சொல்லியிருக்கிறதால தான் அவங்களுக்கு இன்டரிம் ஆர்டர் இதெல்லாமே கிடச்சிது. அதனால் ஃபஸ்ட் டைம் ஆருத்ரா சைட்லேருந்து 50 crore சிஏ கிட்ட 25th July கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கொடுத்துட்டா இந்த 3 crore ப்ளஸ் ஒரு 50 crore இதை வச்சு அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க டெபாசிட்டர்ஸ்க்கு மணியை அவங்களோட மணியை டிஸ்பர்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடுத்த பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா காம்படென்ட் அத்தாரிட்டி தட் இஸ் சிஏ வந்து சிஏக்கு என்ன டைரக்ஷன் பாஸ் பண்ணியிருக்காங்கனாக்கா டைரக்டாக அவங்களோட அமௌண்ட்டை வந்து எங்கேருந்து டெபாசிட்டர்ஸ்க்கு அனுப்பணுன்னா அவங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்க பேங்க் அக்கௌண்ட்லேருந்தே டைரெக்டாக வந்து மணியை டெபாசிட்டர்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க கேஷாக பே பண்ண மாட்டாங்க, ரீபே பண்ண மாட்டாங்க, ஆன்லைன் மோட் அதில் தான் வந்து பேமெண்ட் இருக்கணும், நெஃப்ட் இல்லை ஆர்டிஜிஎஸ் இல்லை ஏதாவது வேறு ஏதாவது ஆன்லைன் பேமெண்ட்டாக தான் அவங்களோட மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து ஆன்லைன் தான் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து 5th லாஸ்ட் பாயிண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா சிஏவை வந்து இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பிப்ரவரியில் டெபாசிட் பண்ணியிருக்கீங்கன்னா 2 months வாங்கியிருப்பீங்க, எவ்வளோ நீங்கள் வந்து உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட்லேருந்து எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கீங்களோ அதை டிடெக்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்க அமௌண்ட்டை தான் வந்து டெபாசிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாகவே வாங்கலை நீங்கள் மே மந்த்லலாம் பார்த்தீங்கன்னா மே இல்லை ஏப்ரலில் போட்டிருந்தீங்கனாக்கா நீங்கள் ஒன்று கூட வாங்கியிருக்க மாட்டீங்க, அந்த மாதிரி இருக்கிற டெபாசிட்டர்ஸ்க்கு ஃபுல்லாக போடுவாங்க. நீங்கள் ஆல்ரெடி 1 payment இல்லை 2 payment 3 payment வாங்கியிருந்தால் அந்த அமௌண்ட் எல்லாம் ரிடியூஸ் டிடெக்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்க அமௌண்ட்டை டெபாசிட் பண்ண சொல்லி டைரக்ஷன்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா நாளையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. தட் இஸ் நேற்று வந்து இந்த கோர்ட் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா இன்னையிலேருந்து அமௌண்ட்டெல்லாம் டெபாசிட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. இன்னையிலேருந்து டெபாசிட் ஆகுமா ஆகாதான்றது நமக்கு இன்றைக்கி தான் தெரியும். அண்ட் மோரோவர் ஆருத்ரா சைட்லேருந்து அந்த டைரக்டர்ஸ் அங்கே போயிட்டு அவங்க வாங்கி வச்சு வெரிஃபை பண்ணி வச்சுருக்க அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் இவங்க வந்து திரும்பி ஒரு தடவை வெரிஃபை பண்ணி இவங்களுக்கு இவ்வளோ இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும், ஆல்ரெடி நாங்கள் இவ்வளோ அமௌண்ட் வந்து 2 payment வாங்கியிருக்காங்கன்றது எல்லாத்தையுமே அவங்க வந்து கிளாரிஃபை பண்ணணும். ஸோ ஆருத்ரா சைட்லேருந்து இவங்கெல்லாம் போயிட்டு அங்கே வந்து போனால் மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்புக்கு இது மூவ் ஆகும், இந்த கேஸ் மூவ் ஆகும். இல்லைன்னா இதே ஒரு ரீசனாக சொல்லி அவங்க டெபாசிட் பண்ணுறதுக்கு டிலே பண்ணிகிட்டே போவாங்க. இன்றைக்கி அந்த டைரக்டர்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க போகிறாங்களா இன்றைக்கி போயிருக்காங்களா இல்லையான்றதை நமக்கு இதுக்கு மேலே தான் தெரிய வரும். இன்றைக்கி இன்னையிலேருந்து மணி டெபாசிட் ஆகுதா இல்லையான்றதை நம்ம வர வீடியோவில் பார்க்கலாம். பட் ஆருத்ரா சைட்லேருந்து அவங்க கூப்பிடுற ஆளுங்க எல்லோரும் போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் இவங்க நம்ம பணத்தை திரும்பி வந்து நம்ம அக்கௌண்ட்டில் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க போகிறாங்களா மணியெல்லாம் டெபாசிட் ஆக ஸ்டார்ட் ஆகுதான்றதை நம்ம வர வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.